முல்லைத்தீவு மாவட்டத்தின் நந்திக்கடலை அண்மித்த காட்டுப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கேப்பாப்பிளவு மாதிரி கிராமத்திலுள்ள பிள்ளையார் கோவிலடியில் கேப்பாப்பிளவு மக்களுக்கும் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது யுத்தத்திற்கு பின்னர் இராணுவத்தினர் தொடர்ந்தும் கையகப்படுத்தி வைத்திருக்கும் 400 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை விடுவிக்காததால் தாம் பெரும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டினர். போரினால் பேரழிவை சந்தித்த தாம் தமது காணிகள் விடுவிக்கப்படாததால் பொருளாதார ரீதியாக மாத்திரமின்றி சமூக கலாச்சார சீரழிவுகளுக்கும் முகம் கொடுத்துள்ளதாகவும் கேப்பாப்பிளவு மக்கள் முதலமைச்சரிடம் முறையிட்டனர். பூர்வீகான மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு வாழ்வாதாரங்கள் வழங்கப்படாமல், சமூர்த்தி வழங்கப்படாமல், மீள்குடியேற்ற பணம் வழங்கப்படாமல், கடல் தொழிலுக்கு செய்கின்ற மக்களுடைய கடல்கள் சுவீகரிக்கப்பட்டு இப்படி சொல்லாத துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இது ஒரு சமூக சீர்கேடாக வாழக்கூடிய ஒரு கிராமமாக இன்று மிளந்து கொண்டிருக்கின்றது. இனி பாடசாலை போகாததும் இன்னும் துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்கிறதாக இருந்தால் இந்த கிராமத்தில இருந்து நிறைய துஷ்பிரயோகத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சிறுவர்கள். அதே சமயத்தில் இங்கே வாழ்வாதாரம் என்றது வந்து பூச்சிய நிலையில் இந்த மக்கள் இருக்கிறார்கள். இதன்போது பதிலளித்த முதலமைச்சர் கேப்பாப்பிளவு கிராமத்தில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்களிடம் தான் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எனினும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் இந்த பிரச்சினையை சர்வதேசத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதே சிறந்தது என ஆலோசனை வழங்கினார். நீதிமன்றத்திற்கு செல்வது, ஏனென்றால் நான் எதற்காக கூறுகின்றேன் என்றால், நீதிமன்றத்துக்கு சென்றாலே எத்தனையோ வருடங்கள் செல்கின்றது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீதிமன்றத்துக்கு செல்வதால் சில நன்மைகள் இருக்கின்றன. உங்களுடைய உரித்துக்களை அந்த நீதிமன்ற அந்த ஆவணங்களிலே குறித்து அவற்றை குறிப்பிட்டு அவற்றினுடைய பிரதிகளை நாங்கள் மனித உரிமை கமிஷனுக்கும் வேறு எத்தனையோ இடங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் இதனை தெரியப்படுத்தினால் சில நன்மைகள் கிடைக்கக்கூடும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எனினும் இதற்கு முன்னர் இராணுவத்தினர் வசமிருக்கும் காணிகளை விடுவிக்குமாறு கோரி நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்த 6 பெண்களுக்கு இராணுவம் தொடர்ச்சியாக அழுத்தங்களையும் அச்சுறுத்தல்களையும் பிரயோகித்து வந்ததால் வழக்கு தொடர்ந்த பெண்களில் பலர் ஒதுங்கிக் கொண்டதாக சந்திப்பில் கலந்து கொண்ட பெண்ணொருவர் குறிப்பிட்டார். எனினும் இராணுவத்தினரின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் ஒருவர் மாத்திரம் தொடர்ந்தும் போராடி கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அவர், நீதிமன்றத்திற்கு செல்வதால் தமக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்துக்கு செல்வதென்றது ஏற்கனவே நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கின்றோம். நீதிமன்றத்துக்கு சென்ற அத்தனை பெண்களும் வந்து, அந்த 6 பெண்களும் வந்து இராணுவத்தால் துன்புறுத்தப்பட்டது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் இதில் வந்து பப்ளிக்கில் தான் இதை சொல்லுகின்றேன். அதே சமயத்தில் அது இப்பயும் வந்து ஒரு பெண் வந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறா, அவர் நீதிமன்றத்துக்கு போய் கொண்டிருக்கிறா. ஒரு சில இராணுவ அச்சுறுத்தலால் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் விட்டுட்டார்கள். இனியும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று எத்தனை இன்னும் 5 வருடமும் 6 வருடம் செல்ல போகின்றதோ எங்களுக்கு தெரியாது. இதேவேளை இராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ள காணிகளில் தாம் பயன்படுத்தாத காணிகளை அதன் உரிமையாளர்கள் பயன்படுத்தலாம் என்று தெரிவித்து விண்ணப்ப படிவம் ஒன்றை வழங்கியுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். எனினும் விண்ணப்ப படிவத்துடன் தமது காணிகளுக்குள் சென்றால் விமானப்படையினரும் பெனவள பாதுகாப்பு பிரிவினரும் உள்நுழைய வேண்டாம் என தம்மை விரட்டியடிப்பதாகவும் கவலை வெளியிட்டனர். இராணுவ பொறுப்பதிகாரி அவர்கள் எங்களுக்கு இராணுவம் பயன்படுத்தாத பிரதேசத்தை எங்களுக்கு தருவதாக இங்கு ஒரு விண்ணப்ப, அதாவது ஒரு பொமிட் உறுதியொன்றை தந்த, அந்த உறுதியை இப்பொழுதும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அங்கவே நாங்கள் அந்த காணியிலே தொட்டால் ஏஆபோஸ்கார் அந்த காணியை விடுகிறார்கள். பெனவள பிரிவு அவர்களுடைய கதையை கேட்டு அதில் கல்லுத்தாட்டிருக்கிறது. இதேவேளை தமது காணிகளை எவருக்காகவும் விட்டுக் கொடுக்க தாம் தயாரில்லை என்று முதலமைச்சரிடம் திட்டவட்டமாக தெரிவித்த கேப்பாப்பிளவு மக்கள் தமது காணிகளுக்காக உயிரையும் விட தயாராக இருப்பதாகவும் கூறினர். கட்டளை தளபதி கட்டளையிட்டார் 22ஆம் தேதி 1 மணிக்கு தன்னை வந்து சந்திக்கும்படி. என்னுடைய வளவில் தான் அவர்கள் என்னை சந்திக்க வச்சதே. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன். இந்த 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 இடம் தான் எனக்கு பிரச்சனை. இது என்னுடைய இடம். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நாங்கள் துன்புறுத்தப்படையலாது. ஆனால் நாங்கள் சாகிறது இந்த காணிக்காக. நாங்கள் எங்களுடைய உயிரை கூட விடுறதுக்கு தயாராக இருக்கிறோம்.